கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஜிஎஸ்டி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம், அந்த கூட்டத்தை விமர்சிச்சிருக்காரு. என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு விமர்சித்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் நடக்கக்கூடிய தகுடு தத்தான்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் எப்படி நடைபெறுது, நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை அப்படின்றதெல்லாம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, அது தொடர்பாக தான் இந்த வீடியோ அமையப்போது. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுடைய உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இங்கே நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்பது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு விமர்சிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே அவங்க சொல்லிக்கிற ஒரு பதில் என்னவாக இருக்குன்னா, எது கேட்டாலும் அதான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு வந்தார்ல அப்போ சொல்லியிருக்கலாம்ல, அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டி பற்றி நம்ம கேள்வி எழுப்பினா அவங்க அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்தீங்க இல்லைங்க, நீங்கள் அதில் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் அவர் என்ன சொன்னார்னா, இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒரு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு போட்டு தீர்மானிக்கிறது எங்கெங்கெல்லாம் வருது, யார் யாரெல்லாம் இதை முடிவு பண்ணுறா அப்படின்றது இங்கே முக்கியத்துவமாக இந்த விஷயமா இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி ஃபிட்மின் கமிட்டி அப்படின்ட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இல்லை லா கமிட்டின்னு இருக்குது, இல்லை குரூப் ஆஃப் மினிஸ்டரி அப்படி இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் இவங்களே செட் பண்ணிக்கிறாங்க என்னென்ன ஜிஎஸ்டி போடலாம் எது எது அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு, இதனுடைய இறுதி முடிவாக தான் இங்கே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு ஒன்றிய அரசோ இல்லை ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சகமோ இல்லை ஒன்றிய நிதி அமைச்சரோ அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஒரு ஒப்புதல் தரக்கூடிய இடமாக தான் எது இருக்குன்னா ஜிஎஸ்டி கமிட்டி இருக்குது, கவுன்சில் கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து விமர்சிச்சிருக்கு. அப்போ நீங்கள் எங்களை அந்த இடம் வந்து எல்லாருக்குமான இடமா இருக்கா, பேசக்கூடிய இடமா இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே மொத்தம் ஒரு எல்லாத்தையும் யூனியன் பிரதேசம் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக இருக்க மாநிலங்கள் யூனியன் பிரதேசம்லாம் சேர்த்து ஒரு 32-36 கிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்களுக்கு தேவையை என்ன அப்படின்றத ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது பேச விடுதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேச விடுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேவை என்னவாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா அதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதை கேட்க மாட்டாங்க அப்படின்றத விட அவங்க கேட்க தயாராக இல்லை. அப்போ அது ஒரு ஆக்கப்பூர்வமான இடமாக இருக்கா அப்படின்ட்டு அவர் வந்து குவெஸ்டின் பண்ணுறாரு. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்றது முக்கியம். சரி, நீங்கள் பேச விடுறீங்க, ஓகே பேச வைக்கிறீங்களா அப்படின்றத விட அந்த கூட்டம் ஃபஸ்ட்டு நடக்குதா அப்படின்றதான் ஒரு அடிப்படை கேள்வி. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது எப்போ நடக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்ற விதத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நடைபெற்றாக வேண்டும். ஆனால் பிடிஆர் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடவே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வந்து வெளியிடுறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது அதற்கான விவாத பொருள் ஒன்று இருக்குல்ல, இந்த கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்க போகிறாங்க, இதுதாங்க தலைப்பு, இந்த பொறுமையில் நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு எது தேவை அப்படின்ட்டு, இதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர் படி நடக்குதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா, அது எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு பிடிஆர் சொல்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகளாக அவர் தொடக்கத்திலிருந்து வச்சுட்டு வர விமர்சனங்களில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்போ சனிக்கிழமை கூட்டம் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதற்கான அஜெண்டா அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த அஜெண்டா எப்போ சொல்கிறாங்கன்னா புதன்கிழமை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2வது அஜெண்டா 3வது அஜெண்டாலாம் இருக்குல்ல, அதை வெள்ளிக்கிழமை நைட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏதோ ஒரு ஸ்பீச்சோ எது கொடுக்க போனாலும் சரி, அதில் 1 மாதத்துக்கு முன்போ சொல்லிவிடுவாங்க, அதற்கான ப்ரிப்ரேஷன் இருந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு மாநிலத்திற்கு ஒரு தேவை என்பது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. அப்போ இந்த அஜெண்டா கொடுத்து பேச போகிறோம்னா, நாங்கள் அது குறித்தான பல தரவுகளை வந்து எடுக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியும். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி இதுதான் அப்படின்ட்டு இந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்ட்டு 1 மாதத்திற்கு முன்னாடியோ இல்லை ஒரு 15-16 நாளுக்கு முன்னாடியே இல்லை 1 வீக் 2 வீக் முன்னாடியே சொன்னால் கூட நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஆனால் அதற்கான எந்தவித சரியான திட்டமிடுதலும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இருக்க மாட்டேங்குது, அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போன்றது அப்படின்ட்டு மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இவர் இது எந்த இடத்த பேசுகிறாரு அப்படின்றத முக்கியம். பட்டய கணக்காளர் பயிற்சி பெறும் நிறுவனம் அந்த இடத்த பேசுகிறாரு. இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்தியா அப்படின்ற நிறுவனம் ஒரு கூடுகை நடத்துது அந்த இடத்த பேசுகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் முக்கியமான இடமா இருக்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், பிடிஆர் அவர்கள் யார் இடத்துல மேலே எல்லாரும் இன்டர்வியூ கொடுப்பாங்க, ஓகே, ஆனால் பிடிஆர் அவர்கள் எங்கே இன்டர்வியூ கொடுக்குறாரு, மாணவர்கள் மத்தியில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ அவர் யாரை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வருங்கால தலைமுறையை நோக்கி. அப்போ நம்ம பேசுறது அதற்கு
அதுக்கான ஒரு பிரதிபலன் என்பது அவங்க கிட்ட இருந்து வரமாட்டேங்குது, தரவுகள் என்பது வரமாட்டேங்க. அதனால நம்மளுடைய வழித்தோன்றல்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி பற்றி பலவாறான விமர்சனங்கள் வந்திருக்கு. இவங்க செய்யறது தப்பு, அவங்க செய்யறது தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, ஜிஎஸ்டி இவ்வளோ தரம் வரணும்னா இல்லை இவ்வளோ தான் வரணும், இத்தனை பர்சன்டேஜ் தான் வரணும் அப்படின்ட்டு யாரை சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் புரியணும் அப்படின்றதுக்காக பிடிஆர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் அந்த நிறுவனம் அந்த இன்ஸ்டியூட் அவங்கக்கிட்ட அந்த கூடுகை நடத்தி அந்த கூடுகையில் உரையாற்றுறாரு. அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றதுலேருந்து நம்ம ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு தொகை என்பது கேட்கும்போது அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, நம்ம ஒரு தொகை சொல்கிறோன்னு வச்சிங்க, இப்போ 60,000 கோடி கேட்குறேன்னு வச்சிங்க, ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது என்னதாக இருக்குன்னா 8,000 கோடி தான் தர முடியும், 8,000 கோடி தான் ஒன்றிய அரசு தரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா அதற்கான லிமிட்டட் இது தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, எங்களுக்கு எவ்வளோங்க வரணும் அப்படின்ற குழப்பம் இங்கே எங்கே வந்து ஃபஸ்ட் ஏற்படுது, இது தீர்மானிக்கிறது யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிஏஜி ஆஃபீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. என்ன ஆஃபீஸ்னால் அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த ஆஃபீஸ் தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த ஆஃபீஸில் என்னென்னா, இவ்வளோ உலத்திரம் வந்திருக்கு, இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் தரவுகளின்படி பிரித்து உலத்திரம் கொடுக்கணும். ஆனால் 2 வருட காலமாக அவங்க எவ்வித பணிகளுமே ஈடுபடுறதில்ல. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம். அவங்க ஈடுபட்டு இவ்வளோத்தரம் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா சரி ஓகேங்க அப்படின்ட்டு பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம வைக்கக்கூடிய விமர்சனமாக என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் மூலமாக மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் அனைவரினுடைய கோரிக்கையாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டோ இல்லை கோரிக்கையோ என்னவாக இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரைந்து செயல்படுங்க, என்னது சிஏஜி ஆஃபீஸ் அப்படின்றது விரைந்து செயல்பட வேண்டும். ஏன்னா அவர் தான் அந்த கரெக்டாக பங்கீட்டு கொடுக்கறதுல முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ஆஃபீஸ் தான். அப்போ அவங்கள நம்மளை பணி செய்ய சொல்லணும் அப்படின்றது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாகப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வளர்ச்சி அடைய மாறணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் அதிக தொகை இவங்களுக்குலாம் கம்மி தொகை அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்றது வாங்குறீங்க எல்லா மாநிலத்துக்கிட்ட இருந்தையும், அதை பிரித்து அளிக்கிறீங்க பார்த்தீங்களா. பிடிஆர் அவர்கள் இங்கே தான் ரொம்ப முக்கியமாக தென்படுறாரு. எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, நீங்கள் நிதி பங்கீடு என்பது அளிக்கப்படுகிறது ஜிஎஸ்டியின் மூலமாக. அந்த நிதி பங்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பங்கீடு எதன் மூலமாக நீங்கள் அடிப்படை வரையறை செய்கிறீர்கள் அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம நல்லாவே தெரியும், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்ட்டுனா இது எங்கெங்கேருந்து வருது, இது யார் யாருக்கு கொடுக்கணும், இந்த திட்டங்கள் செயல்படுத்தும் போது தான் யார் பலனடைவார்கள், நலிந்தவர்களா இல்லை பெரும்பான்மையான பொருளாதாரத்தில் முன்தங்கிய வகுப்பினரா இல்லை இடைநிலையில் இருக்கிறவங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமும் கூட. அப்போ அதற்கான தரவுகள் என்பது வேணும். அதற்கான தரவுகள் என்பதோடு இதெல்லாம் இவங்களுக்கு தேவை அப்படின்றது முக்கியம். அப்போ அதற்கான படிநிலைகள் என்பதும் ரொம்ப முக்கியம், இவ்வளோ உள்ளத்தனம் தரணும் இவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ இது ரொம்ப இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரையறை படிநிலை தரவுகள் அப்படின்றது, இதெல்லாம் நீங்கள் எதை வச்சு நீங்கள் கட்டமைக்கிறீங்க அப்படின்ட்டு பிடிஆர் அவர்கள் வந்து கேட்குறாரு. அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை வச்சு நீங்கள் கட்டமைக்கிறீங்களா, இந்த மாநிலத்தில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இங்கே தான் அதிகமாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு இவ்வளோ கூடுதல் தொகை கொடுக்கணும் அப்படின்ட்டு கட்டமைக்கிறீங்களா, இல்லை நிதி ஆயோக் கூட்டம் எதனால் அதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கா, அவங்க எதனா ஸ்ட்ரக்சர் படி இவ்வளோத்தனம் சொல்லியிருக்காங்களா, எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வரைமுறை அப்படின்றது இருந்தால் நீங்கள் சொல்லணும், ஆனால் நீங்கள் அதையும் சொல்ல மாட்டீங்க, நீங்களாவே இவங்க இவங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்களே. அப்போ இது எவ்விதமான ஏமாற்று வேலை அப்படின்றதான் பிடிஆர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போன்றது அப்படின்ட்டு பிடிஆர் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதை கேட்டாலும் நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க கேட்க அவங்க சொல்கிற ஆன்சருக்கு நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய தரவுகளின்படியும் இல்லை அவங்க பிரித்து அளிக்கக்கூடிய சிஏஜி அவங்க வேலை செய்யாதது குறித்தும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே அவங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டு நம்மளே படி சொல்கிறாங்களே. அப்போ இத்தகைய போக்கு என்பது எவ்விதத்தில் முரண்பட்டு இருக்கிறது அப்படின்றது இங்கே முக்கியமாக வந்து புலப்படுது. அப்போ உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கோபாசை சேனலோட இணைந்திருங்கள். அப்படியே நம்ம கோபாசை சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.